பரிசுத்த பிதாவே நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவராக இயேசுவி நாமத்தினால் அந்த காலை நேரத்தில் சமூகத்துல கூடி வந்து துதிச்சு பாடி ஆராதிச்சு ஜபிக்க எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். எங்க ஜபங்களை கேட்டு எங்க ஜபங்களுக்கு பதில் கொடுத்து நீங்க சோதிக்கு போகிற உன்னதமாக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். உடைய கிருபையும் இறக்கம தெய்வம் நாட்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். உங்களை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, பெரிய கதை செய்யுங்க, வேதத்தில் மகத்துவங்களை பார்க்கும்படி பிரகாசமான மனக்கண்களை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு திறந்து எங்களை நடத்த வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பாத நாள் ஜபிக்கிறோம். அன்றுடையம துதிக்கிறாள் எதாகிலும் தெரியும் என்றல்லப்பா, அனைத்து தெய்வத்தையும் கொடுத்த கிருபையையும் வைத்த அபிஷேகத்தை நம்பி நிற்கிறோம். மறைத்து வெளிப்படுங்க, நாம துயர்த்துங்க, தடைகளை மாட்டுங்க. தேவகரம் கூட இருக்கட்டும், சத்ருபன் திட்டம் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகட்டும். அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதித்து காத்து உங்க நாம உயரட்டும். இயேசுவி நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற திருநாமத்தில் நதிகாலை தெய்வ சமூகம் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தேவன் மகிமையான கருத்தை ஆண்டவர் செய்வாராக. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த தேவன் இனியும் நம்மளை நடத்துவார். இதுவரைக்கும் நம்மளை காத்து வந்த தேவன் இனியும் நம்மளை காத்துவார். இதுவரைக்கும் நம்மளை உயர்த்தி வந்த தேவன் இனியும் நமக்கு உயர்த்துவார். இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனியும் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வருகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு அனுப்பி அவர் வசனத்தை நமக்கு அனுப்பி அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமே. ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறது அவருடைய வார்த்தையை கொண்டுதான் என்ன செய்ய விரும்புகிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு என்ன செய்ய நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நம்ம தொடர்ச்சியாக கவனிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காத போனதுக்கு காரணம் இருக்குது, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் இருக்குது. கிடைக்காத போறதுக்கும் காரணம் இருக்குது, கிடைக்கிறதுக்கும் காரணம் இருக்குது. செய்ய வேண்டியதை செஞ்சா கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். ஒரு நபர், ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியதை செஞ்சிட்டா அவங்க வாழ்க்கையில கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். செய்யக்கூடியதை நீ எப்போ செய்யாது இருக்கிற வரைக்கும் கிடைக்க வேண்டியது ஒரு நாளும் கிடைக்காது. எந்த காரியத்தை செஞ்சா எது கிடைக்குமோ அதை செஞ்சாதான் அது என்ன செய்யும், கிடைக்கும். இப்ப அது செய்யாத வரைக்கும் அதை விட்டு நான் வேற ஏதாவது செய்யறேன், ஆனா நான் எதிர்பார்க்கறது எனக்கு கிடைக்கும் அப்படின்னா எதிர்பார்க்க நிச்சயம் என்ன செய்யாதனா கிடைக்காது. நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா கிடைக்க வேண்டியது கிடைக்கும். செய்ய வேண்டியதை செய்யலன்னா கிடைக்க வேண்டியது கிடைக்காது. ஒரே வழிதான். அப்ப ஏன் நமக்கு கிடைக்காத போகுதுன்னா, நான் கிடைக்கிறது ஏன் கிடைக்கணும்னா, அது கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாம இருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு காரியத்தை நான் கேட்கறேன் இல்ல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கறேன், அது என்ன செய்யல எனக்கு கிடைக்கல அப்படின்னா, அந்த காரியம் கிடைப்பதற்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் என்ன செய்யல, நான் செய்யல. அதனால அது எனக்கு கிடைக்கல. அது இப்ப அது செய்ய அது கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சிட்டா அது என்ன செஞ்சிடும், எனக்கு அது கிடைச்சிடும். அப்ப செய்ய வேண்டியதை செஞ்சாதான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். செய்யக்கூடியதை செய்யாத பட்சத்துல நம்ம எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்தாலும் ஆலயத்துக்கு வந்தா என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்குமே தவிர எதிர்பார்க்கறது கிடைக்காது. ஆமே. எதிர்பார்க்க என்ன செய்யாது, கிடைக்காது. இப்ப தென்னங்கண்ணு வச்சா என்ன கிடைக்கும், தேங்காய் தான் கிடைக்கும். மாங்கனை வச்சா மாங்காய் தான் கிடைக்கும். வாழைக்கண்ணை வச்சா வாழைக்காய் தான் கிடைக்கும். நான் தென்னங்கனை வச்சுட்டு அதுல போய் நான் மாம்பழம் எதிர்பார்த்தனாக்க நீ எத்தனை வருஷம் எதிர்பார்த்த என்ன செய்யாது, அது கிடைக்காது. வச்சிருக்கிறது என்ன, என்ன வச்சிருக்கிறோம், தென்னங்கனை வச்சிருக்கிறோம், தென்னம் செடி வச்சிருக்கிறோம், ஆனா என்ன எதிர்பார்க்கிறோம், மாம்பழத்தை எதிர்பார்க்கிறோம். எப்ப கிடைக்குமா, நான் இங்க மரத்துக்கிட்டே உட்காந்துக்கிறேங்க, உட்காந்துனரு 24 மணி நேரம் அந்த மரத்துக்கிட்டே உட்காந்துருக்கிறேங்க, உட்காந்துட்டு நைட்டு பகலா உட்காந்துக்கிறேங்க, உட்காந்துனரு சாப்பிடாம உட்காந்துக்கிறங்க, உட்காந்துனரு அதையே பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறங்க, உட்காந்துனரு எதையாவது எப்பயாவது நடக்குமா, அந்த செடியே பிடிச்சிட்டு உட்காந்தா காய் மாங்காய் வந்துருமா, தண்ணியா ஊச்சிருக்கிறேன் மாங்காய் வருமா, உரமா கொட்டுறேன் மாங்காய் வருமா, மூட்டை மூட்டையா உரமா கொட்டுறேன் மாங்காய் வருமா, என்னதான் வரும். நீ என்ன செடியை வச்சிருக்கிறியோ அதுதான் பலன் கொடுக்கும். அதே போல நாம என்ன செய்யறோமோ அதுக்கு தான் என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். உபவாசம் இருந்தா என்ன பண்ணணும், அதுக்கு உபவாசத்துடைய பலன் கிடைக்கும். ஜபம் பண்ணா என்ன பண்ணணும், அது ஜபம் பண்ணா கிடைக்கும்.
ஆலயத்துக்கு வந்தா என்ன பண்ணது, ஆலயத்துக்கு வந்தா கிடைக்கும், பேசினா என்ன கிடைக்குமோ அது பேசினா கிடைக்கும். சோ அமைதியா இருந்தா என்ன கிடைக்கும், அது அமைதியா இருந்தா தான் கிடைக்கும். அதே போல ஒவ்வொரு நன்மையும் பெறுவதற்கு ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். நான் செய்ய வேண்டியத செய்ய மாட்டேன், ஆனா நான் எதிர்பார்க்கறது கிடைக்கும்னா நீ எத்தனை வருஷம் எதிர்பார்த்தாலும் அது என்ன செய்யாது, ஒரு நாளும் கிடைக்காது, ஒரு நாளும் கிடைக்காது. அப்போ நான் எதிர்பார்க்கறது நான் கிடைக்கணும்னா நான் அந்த எதிர்பார்க்கிற காரியத்துக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும். அதை செஞ்சாலே என்ன ஆயிடும், எனக்கு கிடைக்க வேண்டியது தானா கிடைச்சிட போகுது. ஆனா நான் செய்ய வேண்டியதை செய்யாம செய்யக்கூடாத மற்ற காரியத்தை நிறைய செய்யறேன் அப்படின்னா நீ எவ்வளவு செஞ்சாலும் இந்த காரியம் உனக்கு கிடைக்காது. என்ன செய்யோ அதுக்குரிய பணம் தான் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். இப்ப பணம் வேணும் அப்படின்னா பணத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சா பணம் கிடைச்சிடும். சமாதானம் வேணும்னா சமாதானத்துக்கு என்ன செய்யணுமோ அது கிடைச்சாதான், அது செஞ்சாதான் சமாதானம் கிடைக்கும். சுகம் வேணும்னா சுகத்துக்கு என்ன செய்யணுமோ அது செஞ்சாதான் சுகம் கிடைக்கும். விடுதலை வேணும்னா விடுதலைக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சாதான் விடுதலை என்ன செய்யணும்னு கிடைக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்ட செஞ்சுட்டா நமக்கு கிடைக்க வேண்டியது தானாகவே கிடைச்சிட்டே இருக்கும். உன் வாழ்க்கையில குறைவுகள் இருக்காது. நீ செய்யறதுல என்னைக்கு குறை வைக்கிறியோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில குறைவுகள் வந்துடும். செய்யறதுல நாம் செய்யறதுல என்றைக்கு குறைகளை வைக்கிறோமோ அன்றைக்கு நமக்கு வரக்கூடிய காரியத்துல நமக்கு என்ன உண்டாயிரும், குறை உண்டாயிரும். அந்த குறை உண்டானதுக்கு கர்த்தரும் காரணம் அல்ல, விசாசம் காரணம் அல்ல, மற்ற மனுஷர்களும் காரணம் அல்ல. அந்த குறை உண்டானதுக்கு என்ன காரணம்னா நான் செய்ய வேண்டியத நான் செய்யாம விட்டுருக்கிறேன். அப்ப நான் செய்ய வேண்டியதுல எப்ப குறை வைக்கிறனோ என் வாழ்க்கையில வர வேண்டியதும் கட்டாயமா குறை இருக்கும். அந்த குறைய நீ மாத்தவே முடியாது எந்த காலத்திலும். அது எப்ப மாறும் அப்படின்னா அந்த குறை நீங்குவதற்கு நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சா அந்த குறை மாறிடும். ஆமே. அப்ப அந்த குறை மாறணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டியத செஞ்சணும். அதுதான் வழி, அதுதான் கர்த்தர் என்ன செய்யறாரு ஒவ்வொரு நாளும் நம்மோட பேசுறாரு. அப்போ ஒவ்வொரு நன்மையும் பெறுவதற்கு இந்த இதை காரியத்தை செய்ய, இதை செய்ய, இதை செய்யாம போனதுனாலதான் உனக்கு என்ன இல்லை, உனக்கு நன்மை கிடைக்கல, இந்த நன்மை வரல, இந்த காரியம் நடக்கல என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவன் என்ன செய்யறேன்னா செய்கிறார். ஆண்டவன் நமக்கு சொல்லுகிறார், நம்ம கேட்கிறோம், கேட்டு அதன்படி அதை அப்படியே செஞ்சா அந்த நன்மை கீழே வரும். இல்ல கேட்டேன் ஆனா கேட்டதன்படி நான் நடக்கல அப்படின்னா நிச்சயமா அந்த நன்மை நமக்கு என்ன செய்யணும் வராது. அப்போ எட நான் விளக்கமா சொல்லிக்கலையா, தலைவலிக்கு என்ன மாத்திரை போடணுமா தலைவலிக்கு போடணும், ஜுரத்துக்கு என்ன மாத்திரை ஜுரத்துக்கு போடணும், டைஃபாய்டுக்கு என்ன மாத்திரை டைஃபாய்டுக்கு போடணும், அல்சருக்கு என்ன மாத்திரை அல்சருக்கு போடணும். அப்படியா, அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் என்னென்ன செய்யணுமோ அது செஞ்சாதான் என்ன செய்யும், அதுக்குரிய காரியம் போகும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யாதுன்னா ஒரு நாள் என்ன செய்யாது, அதுக்குரிய காரியம் போகாது. அப்ப அது போகணும்னு சொன்னா நான் செய்ய வேண்டியத கரெக்டா செய்யணும். எது சாயங்காலம் கொஞ்சம் மூக்கடி புரிஞ்சு அப்படியே ஒரு மூக்கடி செஞ்சு உடனே நாங்கள் வீடுகளை போன் பண்ணி சொன்னா அது மாதிரி என்ன செய், கொஞ்சம் இஞ்சி போட்டு கொஞ்சம் என்ன செய், இந்த சுக்கு கஷாயம் மாதிரி கொஞ்சம் வெய்ய அப்படின்னு. இப்போ இந்த சுக்கு கஷாயம் கொஞ்சம் குடிச்சேன், அந்த மூக்கடி என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு. இப்போ சுக்கு கஷாயம் குடிக்கிறத நான் விட்டுட்டு நான் பாட்டில நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜூஸை வாங்கி குடிச்சா எனக்கு என்ன ஆகும், மூக்கடைப்பு சளியா மாறி, சளி நெஞ்சு சளியா மாறி மாச கணக்கா லொக்கு 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 இருமின் தான் கிடக்கணும். அப்போ ஏன் அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் என்ன செய்யல, நம்ம செய்யல. அப்போ அந்த மூக்கடிப்பு போன அப்படின்னா சுக்கு காசாயும் சும்மா வீட்டுல கிடக்கு இஞ்சி இஞ்சி அந்த பழைய இஞ்சி தூக்கி கொஞ்சம் தட்டி உள்ள போட்டு கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு தண்ணி ஊத்துனா வேலை முடிஞ்சு போச்சு. நான் இதை விட்டுட்டு நான் என்ன செய்யறேன்னா பெரிய பாட்டில போய் என்ன செய்யறேன், பெரிய ஐஸ் ஜூஸா வாங்கினது, ஃப்ரிட்ஜ் ஜூஸா வாங்கினது, ஐஸ் கட்டி மாறிக்குது அதை வச்சு, இல்ல லெமனை எலுமிச்சு பழத்தை புளிஞ்சு விட்டு லெமன் ஜூஸை போட்டு குடிக்கிறேன் அப்படின்னா என்ன போகாது, மூக்கடிப்பு போகாது. லெமன் ஜூஸ் குடிச்சா என்ன போகும், ஒருவேளை உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிருக்கு ரொம்ப சூடா இருக்கு அந்த நேரத்துல எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு விட்டு லெமன் ஜூஸை குடிச்சா என்ன ஆயிடும், அது போகும். அப்ப லெமன் ஜூஸும் தேவை, சுக்கு கஷாயமும் தேவை. ஆமே. சுக்கு கஷாயம் குடிச்சா என்ன போகுமோ அதுதான் சுக்கு கஷாயம் குடிச்சா போகும், லெமன் ஜூஸ் குடிச்சா என்ன போகுமோ அதான் லெமன் ஜூஸ் குடிச்சா போகும். ஹீட் பயங்கர பாடி எல்லாம் ஹீட்டா இருக்கு, கண்ணெல்லாம் அப்படியே எரியுது, உடம்புல அப்படியே சூடா இருக்கு, அந்த நேரத்தில் சுக்கு கஷாயம் போட்டு குடிச்சேன்னா என்ன ஆகும், இருக்கிற சூடு அதிகமாயிடும்.
அப்ப சூடு என்ன செய்யாது? குறையாது. அப்ப சூட தணிக்க என்ன குடிக்கணுமோ அதை குடிக்கணும். கூலிங் ஆனது ஹீட் ஆகிறது என்ன குடிக்கணுமோ அதை குடிக்கணும். அப்ப எப்போ எதை செய்யறோமோ அதுக்கேற்ற கிரியை தான் என்ன செய்யும் நமக்கு நடக்கும். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தை செய்யணுமோ அந்தந்த காரியத்தை செஞ்சா அந்தந்த காரியத்துக்கு ஏற்ற பலன் நமக்கு என்ன என்ன இருக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப ஏன் கிடைக்கலன்னா நான் எதிர்பார்க்கிறேன், ஆனா ஏன் கிடைக்கலன்னா நான் எதிர்பார்க்கறது ஒண்ணு, நான் செய்யறது ஒண்ணு. நான் எதிர்பார்க்கறது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யணும் எதிர்பார்க்கிறேன், ஆனா நான் செய்யறது நான் செய்கிற செய்கை நான் எதிர்பார்க்கிற காரியத்தை கொண்டு வராத ஒரு காரியத்தை செய்யறேன். அப்படி செய்யும் போது என்ன உண்டாகுதுன்னா எதிர்பார்க்கிற காரியம் நமக்கு என்ன செய்யாது, ஒரு நாளும் வராது. அப்ப என்ன காரியத்தை செஞ்சா எது கிடைக்குமோ அந்த காரியத்தை நம்ம செஞ்சா அந்த காரியம் என்ன செய்யறோம் நமக்கு கிடைச்சிடும். இதுதான் அந்த அதிகாலை ஆசீர்வாதத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் கத்தமோட பேசுறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப இந்த அதிகால ஆசுவாதம் அந்த தரிசனம் ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த காரியத்தை என்ன செய்ய முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. இவ்வளவு காலங்களில் ஊழியர்கள் பண்ணாலும் ஜெபம் பண்ணாலும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் பெரிய பெரிய நன்மை என்ன பண்ணிட்டு இருக்குது, எல்லாம் அப்படியே தடுத்து வச்சிருக்குது. எப்படி இந்த பெரிய டேமில் அந்த சின்ன அந்த கதவு என்ன இது இந்த தண்ணி பூரா அடைச்சி வச்சிருக்குதோ, ஒரு சின்ன கேப் வச்சு தண்ணி பூரா என்ன செஞ்சிடும், கட 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 கடன்னு ஓடி வரும். ஆனா அந்த கேப் அந்த அந்த சின்ன ஒரு காரியம் பெரிய நன்மை என்ன பண்ணி வச்சிருக்கு, அடைச்சு வச்சிருக்கு. இந்த சின்ன காரியத்தை எடுத்துட்டா அந்த பெரிய தண்ணி என்ன செஞ்சிடும், அழகா நமக்கு கிடைச்சிடும். அப்ப அந்த ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச அளவுக்கு அந்த அதிகால ஆசிரியத்தை என்ன செய்யுங்க, நீங்க பாருங்க, நீங்க கேளுங்க, செல்ல உட்காந்து கேளுங்க. இல்ல இந்த ஜியோ போன் வச்சதுனா அதுல வரும், உங்களுக்கு கேளுங்க. கத்த உங்களை ஆசிரிச்சுமா தேவன் ஆஸ்வதிப்பார். அப்ப ஒவ்வொரு காரியமும் செஞ்சாதான் அந்த காரியத்துக்குரிய நன்மைகள் நமக்கு என்ன செய்யனா நமக்கு தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, அது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா எதிர்பார்க்க நன்மைகள் கிடைக்க 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 என் வாழ்க்கை நேரத்தையே பக்கம் இன்னைக்கு ஒரு நன்மை செய்யறேன் ஒரு ஆசோதம் கிடைக்குது, நாளைக்கு ஒன்று செய்யறேன் அது கிடைக்குது, நான் மறுநாள் ஒன்று செய்யறேன் அது கிடைக்குது. இப்படி ஒவ்வொன்றா என் வாழ்க்கையில கிடைக்க 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 என் வாழ்க்கை என்ன என்னெல்லாம் நிறைவாயினே போகுது, குறையெல்லாம் நிறைவாயினே போகுது. அப்ப நாட்கள் போக போக என்ன வரும், குறைவே இல்லாதவங்க என்ன செய்ய முடியாம வாழ முடியும். குறைவே இல்லாம வாழணும்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் செய்ய வேண்டியதா கட்டாயமா செஞ்சுதான் ஆகணும். அதை செய்யாம அந்த நன்மை நமக்கு ஒரு நாள் கிடைக்க வாய்ப்புகளே இல்லை என்பதை இந்த காலை நேரம் விளங்கிக்கணும். சரி, ஒவ்வொரு நாளும் கத்தமோட என்ன செய்யறாரு, பேசுறாரு, நாம கவனிக்கிறோம், நம்ம செய்யறோம். அதன்படி இந்த நன்மைகள் நம்ம பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்துகிட்டே வருகிறார். சோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்லி ஆசிரியருக்கு என்னன்னா, நீ சொன்னா நான் செய்வேன். என்ன சொல்றாரு, நீ சொன்னா நான் செய்யறேன். நம்ம என்ன சொல்றோமோ அதை ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்படியே ஆண்டவர் செய்கிறார். நீ சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இந்த காலை நேரத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமே, நம்ம சொன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே கேட்கறது இல்ல இல்லையா. நம்ம சொன்னா குறிப்பா நம்ம பிள்ளைங்க நம்ம சொன்னா என்ன செய்யறதே இல்ல, ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாவது கேக்குதுங்க. நம்மளே சொல்றோம், ஏடா ஊர் உலகத்துல இருக்கிறவங்கலாம் சொன்னா கேக்குறேன், பெத்த தாய் நான் சொல்றேன் செய்ய மாட்டேங்கிற கேட்க மாட்டேங்கிறியடா, ஊர்ல இருக்கிறவன் சொன்னாலும் கேட்கற, பெத்த தகப்பன் நான் சொல்றேன் என்ன செய்ய மாட்டேங்கிற கேட்க மாட்டேங்கிறியே அப்படின்னு அனுதினமும் இந்த வார்த்தையை நம்ம வீட்டுல என்ன செய்யறோம், நம்ம பயன்படுத்துறோம். நம்ம பெத்து நம்ம வளர்த்தியதுக்கு எல்லா காசும் நம்ம கொடுத்து எல்லாம் பண்ணி வச்சு நம்ம சொல்ற வார்த்தைய நம்ம பிள்ளைங்களை என்ன செய்யல கேட்கல. இப்போ சின்னவங்க சொன்னா பெரியவங்க என்ன செய்யறது இல்ல கேட்கறது இல்ல. ஒரு காலம் வச்சு பெரியவங்க சொன்னா சின்னவங்க கேட்ட காலம், ஆனா இன்னைக்கு சின்னவங்க சொன்னாலும் கேக்குறது இல்ல, பெரியவங்க சொன்னாலும் கேக்குறது இல்ல. நானே ராஜா, நானே மந்திரி, நானே எல்லாம் அப்படின்னு இன்னைக்கு அப்படியே ஒரு காலம் உலகம் அப்படியே போயிட்டு இருக்குது. இன்னைக்கு சபையும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. அதான் சபை ஒண்ணு என்ன கிடையாது, உலகத்தை விட சபை ஒண்ணு விதிவிலக்கு இல்ல. சபையும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எனக்கு தெரியாது என்னக்குது, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மனநிலையில போயிட்டு இருக்குது. போன வாரம் ஊழியர்கிட்ட போயிருந்தோம், இந்த தலைமை போதகரோடு கூட 10 நிமிஷம் அவர் தனியாக தரவ அவர் பேசணும். அப்படி பேசும்போது அவரு வார்த்தையை சொன்னார், ஏய் இப்பெல்லாம் சபையை நம்ம என்ன செய்ய முடியாது, கரெக்ட் பண்ணவே முடியாதுரா அப்படின்னார். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆண்டவரோடு நடந்து 40 வருஷம் ஆண்டவரோடு நடந்து ஒரு தேவனுடைய மனுஷன்
கிட்டத்தட்ட 300 சபையை சாபிச்சு ஒரு 6000 பேர் விசுவாசியில கொண்ட அவர் சொல்றாரு, ஒரு காலத்துல சபை என்ன செய்ய முடிஞ்சிச்சு, சரி பண்ண முடிஞ்சிச்சு, இப்பெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியல, நம்ம சபைய நம்ம சரி பண்ணவே முடியலடா, சரி பண்ணவே முடியாது. இன்னைக்கு நம்ம சரி பண்ண உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, கோவிச்சுக்கிறாங்க, உடனே சண்டை செய்யறாங்க, நிக்கிறாங்க. என்ன மைண்ட்ல வந்துட்டாங்கன்னா, நமக்கு எல்லாமே தெரியும். அந்த மனநிலைக்கு நீ என்ன வந்துட்டாங்க, சபை மக்கள் வந்துட்டாங்கடா, ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அவர் எனக்கு அறிவுரை சொல்றார். ரொம்ப கவனமா இரு, ஏன்னா முதல் காலம் முதல்ல மாதிரிலாம் சபை இப்ப இல்லை, இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா மாறிட்டாங்க ஆளுங்க, அதனால ஒண்ணுமே என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. அது அனுபவ ரீதியா சொல்றார். அதுக்கு பல எடுத்துக்காட்டெல்லாம் சொன்னார், பல விஷயத்தெல்லாம் சொன்னார், அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல. அப்படின்னா ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம ஒரு நாள் கத்தனை செய்ய முடியாது, நம்மளை ஆசீர்வதிக்கவே முடியாது. இப்ப ஆண்டு அந்த காலத்து ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னா நான் செய்யறேன், நீ சொன்னா நான் செய்யறேன். நீ என்ன சொல்ற, உனக்கு நான் என்ன செய்யணும்னு நீ சொல்ற, நான் உனக்கு அதை செய்யறேன். அப்போ நம்ம சொன்னா நம்ம பிள்ளைங்களே கேட்கல, இப்ப கணவன் சொன்னா எத்தனை மனைவிங்க கேட்கறாங்கன்னு தெரியல, இல்ல மனைவி ஒரு வார்த்தை சொன்னா எத்தனை கணவர்கள் காது கொடுத்து கேட்கறாங்கன்னு தெரியல, எத்தனை அப்பா அம்மா சொன்னா பிள்ளைங்க அப்பா அம்மா சொல்றாங்கன்னு கேட்கறாங்கன்னு தெரியல, இல்ல எத்தனை பிள்ளைங்க சொல்றாங்க நம்ம பிள்ளைங்க ஏதோ சொல்றாங்க நம்ம கேட்கலான்ட்டு எத்தனை பெற்றோர் கேட்கறாங்கன்னு தெரியல, எத்தனை சபை விசுவாசிகள் ஊழியக்கார சொல்றாங்களேன்னு கேட்கறாங்கன்னு தெரியல, இல்ல எத்தனை ஊழியர்கள் வந்து நம்ம சபை மக்கள் ஏதோ சொல்றாங்களே கேட்கறான்ட்டு கேட்கறாங்கன்னு தெரியல. ஆக இன்னைய சூழ்நிலை என்னன்னா, ஒருவர் சொல்லி இன்னொருவர் கேட்கிற காலம் போயிடுச்சு, ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்டு அதன் மேல் நடக்கிற காலம் போயிடுச்சு. இப்ப என்னாச்சுன்னா, தனக்குத்தானே ராஜா, தனக்குத்தானே மந்திரி, தனக்குத்தானே எல்லாம், எனக்கு எல்லாம் நான் நினைக்கிறேன், நான் செய்யறேன், நான் நினைக்கிறேன், நான் போறேன், நான் நினைக்கிறேன், நான் விற்கிறேன், நான் நினைக்கிறேன், நான் வாங்குறேன், இதுக்கு அவங்க சொல்ல இவங்களே தான் கேட்கலாமா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நானே ராஜா, நானே மந்திரி. இந்த நிலைமையில இருக்கும் போது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொல்றாரு, நீ சொன்னா நான் செய்யறேன். யார் சொல்றாரு, நம்ம சொந்தக்கார சொல்லல, நம்ம பெத்த பிள்ளைங்க சொல்லல, கட்டின கணவன் சொல்லல, கட்டின மனைவி சொல்லல, பெத்த பிள்ளைங்க சொல்லல, சொந்தக்காரங்க சொல்லல, நம்மகிட்ட உறவுக்காரங்க சொல்லல, நம்ம கிட்ட உதவியை பெற்றவங்க சொல்லல, நம்மகிட்ட நன்மையை பெற்றவங்க சொல்லல. இதுவரைக்கும் ஆண்டவருக்கு எந்த நன்மையுமே செய்யாம நமக்கு நன்மையை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னா நான் செய்யறேன். ஆமே, நீ சொன்னா, நீ சொன்னா நான் செய்யறேன். அவர் யாரு, வானத்தையும் பூமியையும் படைச்சவர், ஒரே வார்த்தையில படைச்சவர், அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், ஒரு வினாடியில 640 கோடி யோசனை உள்ளவர், எதுல ஒரு வினாடி, ஒரு செகண்ட்ல 640 கோடி யோசனை உள்ளவர், ஒரு வார்த்தை சொன்னா போதும் 38 வருஷம் வியாதி, அடுத்த செகண்ட் சுகமாயிடும். அவரால் செய்ய முடியாத இந்த உலகத்துல எதுவுமே, அவரால் செய்ய முடியாத ஆண்டவராக இயேசுவால செய்ய முடியாத இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவ்வளோ பெரிய ஆண்டவர் சொல்றார், வானம் சிங்காசனம், பூமி பாதம். அப்படின்னா வானத்துல உட்கார்ந்தா கால் எங்க இருக்குமா, பூமியில இருக்குமா, வானத்துல ஆண்டவர் சேர்பட்டு உட்கார்ந்தா கால் எங்க இருக்குமா, ரெண்டு காலம் பூமியை தொட்டு நிற்குமா. இவ்வளோ பெரிய ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து நீ சொன்னா நான் செய்யறேன், நீ என்ன சொல்ற, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்ற, நீ சொன்னா நான் என்ன செய்யறேன், உனக்கு நான் செய்யறேன். அப்ப நம்ம சொன்னா ஆண்டவர் செய்யணும்னா, இது வரைக்கும் எத்தனையோ கதை சொல்லிட்டேனே, ஆனா ஆண்டவர் செய்யலையே, ஏ சொல்லிருக்கிறோமா, ஒவ்வொரு நாளா சொல்றோம் இல்லையா, ஆண்டவரே அந்த பையனை மாத்து, ஆண்டவரே அந்த வீட்டுக்காரிய மாத்து, ஆண்டவரே என் பிள்ளைய மாத்து, என் மனைவியை மாத்து, என் புருஷனை மாத்து, என் கடனை அடைங்க, என் வியாதியை போக்குங்க, என் பலவீனத்தை போக்குங்க, இப்படி ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணினே இருக்கிறேன், நானு சொல்லினே இருக்கிறேன். சொல்றமா, சொல்றமா, நம்ம சொல்றதுக்கு பேர் தான் என்னது, ஜபம் இல்லையா, ஜபம் பண்றோம். உங்க பிரச்சனைக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க வீட்டுக்காரருக்காக, உங்க வீட்டுக்காரிக்காக,
உங்க பிள்ளைகளுக்காக, நீங்க செய்யற வேலைக்காக, உங்க சொந்தக்காரருக்காக, உங்க தெரிஞ்சவங்களுக்காக, யார் யாருக்கோ என்ன பண்றோம், எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றோம், ஆண்டவரே இது செய்யுங்கப்பா, இசப்பா இது செய்யுங்கப்பான்னு என்ன செய்யறோம், நாங்க சொல்றோம். இப்ப நீங்க சொல்றீங்களே, நீங்க சொன்னா நான் செய்யறேன்னு, இப்படி நான் ரட்சிக்கப்பட்டதுலேருந்து என்ன பண்ணி இருக்கிறேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆனா இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யலையே, அப்ப இனிமே மட்டும் எப்படி செய்ய போறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் யாருக்கு இருக்குது, யாருக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குதா இல்லையா, அப்படி சந்தேகம் இல்லையா உங்களுக்கு, அப்படி ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, நீங்க சொன்னதெல்லாம் இயேசுவே செஞ்சிட்டாரா, நீங்க சொன்னதெல்லாம் இயேசுப்பா செஞ்சிட்டாரா, இது வரைக்குமே செய்யலையே, அப்படின்னா இப்ப நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்னா நான் செய்யறேன்னு சொல்ற இயேசுப்பா சொல்றான்னு சொல்றீங்களே எப்படிங்க, அப்ப இத்தனை வருஷமா நாங்க சொல்லி இருக்கிறோம், இத்தனை மாசமா சொல்லி இருக்கிறோம், இந்த ஒரு காரியத்துக்கு இத்தனை வருஷம் என்ன பண்றோம், அழுது அழுத சொல்றேன், புலம்பி புலம்பி சொல்றேன், சாப்பிடாம இருந்து சொல்லி பாக்குறேன், விரதம் இருந்து சொல்லி பாக்குறேன், நைட்ல எழுப்பி சொல்லி பாக்குறேன், காலையிலுமே சொல்லி பாக்குறேன், அழா குறையா சொல்லி பாக்குறேன், ஆனா இது வரைக்கும் என்ன செய்யல, அவரு நான் சொன்னத அவர் ஒண்ணு கூட செய்யலைங்க, அப்ப இது வரைக்கும் செய்யாது, இப்ப சொல்றீங்க, நீங்க சொன்னா நான் செய்யறேன்னு சொல்றாரு, நான் எப்படி நம்புறது அப்படின்னா, இது வரைக்கும் ஏன் நான் சொன்னத அவர் செய்யல, இனிமே எப்படி செய்ய போறாரு, ரெண்டே காரணம் சொல்றேன், ஒண்ணு என்ன, இது வரைக்கும் நான் சொன்னத அவர் ஏன் செய்யல, இதுக்கு மேல அவர் செய்யணும்னா நான் என்ன பண்ணட்டும், இது வரைக்கும் சொல்லி பார்த்துட்டேன், நான் என்னைக்கு இந்த இயேசு கோயிலுக்கு வந்தனோ, இந்த பைபிளை தூக்கின சர்ச்சைக்கு வந்தனோ, இயேசப்பான்னு சொன்னனோ, அன்னையிலிருந்து சொல்லி பாக்குறேன், என்ன செய்யல, எதோ நடக்குது, ஆனா சொல்றது மட்டும் நடக்க மாட்டேங்குது, இன்னைக்கு பிரச்சனை என்ன, நான் சொல்லாததெல்லாம் நடக்குது, நான் கேட்காததெல்லாம் நடக்குது, ஆனா நான் கேட்கறத மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, அப்படி பிரச்சனை இருக்க உங்களுக்கு, நாம நினைக்காததெல்லாம் நடக்குது, நாம சொல்லாததெல்லாம் நடக்குது, ஆனா சொல்றத மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, அப்ப நான் ஏன், அப்ப நான் சொன்னதெல்லாம் அவர் செய்யல, இது நம்பர் ஒன்னு, நான் சொல்றத அவர் செய்வார் அப்படின்னா நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருந்து சொன்னா, நான் சொன்னா அவர் செய்வார், என்னோட கதை ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னா நான் செய்வேன், நீ சொன்னா, நீ சொன்னா நான் செய்வேன், குறிப்பாக நீ சொன்னா அப்படி சொல்லலாம் இல்லையா, நீ சொன்னா, நீ சொன்ன அர்த்தம், அவங்க சொன்னா அவன் தப்பாம செய்வான், அப்படி அப்படி ஆள் இருக்காங்களா உங்களுக்கு, யாராவது நீங்க யாராவது யார் சொன்னா தட்டவே மாட்டீங்க, சொல்றது புரியுதானே, இவங்க இவங்க சொன்னாங்கன்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பேச்சு அவங்க தட்டவே மாட்டாங்க, அப்படியே அவங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு ஆளு இருக்கிறாங்களா இல்லையா, உங்க வீட்டுக்காரருக்கு யார் சொன்னா கேட்பாங்க, அப்படியே இருக்கிறாங்களா, இவங்க சொன்னாதான் அவர் கேட்பார், இவங்க சொன்னா அந்த என்ன செய்ய மாட்டாங்க, அவர் தட்டவே மாட்டாரு, உடனே மைட்டுக்கார சொல்றாரு, எங்க வீட்டுக்காருக்கு இவங்க சொன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், அந்த வார்த்தையை தட்டவே மாட்டான், இவங்க பிள்ளைங்களுக்கா இந்த பையன் சொன்னா அவன் அப்படியே கேட்டுக்குவான், அவன் சொன்னா என்ன செய்ய மாட்டான், அவன் கிழிச்ச கோட்டை தாண்டவே, அப்படி சொல்ற இல்லையா, கிழிச்ச கோட்டை என்ன செய்ய மாட்டான், அவன் தாண்டவே மாட்டான், அப்படி ஒரு ஆள் இருக்காங்க இல்லையா, அத போல ஆண்டவனுக்கு என்ன சொல்றன்னா, நீ சொன்ன, நீ அப்படின்றாரு, நீங்க என்ன, நீ சொன்ன நான் என்ன செய்யறேன், செய்யறேன், நீ சொன்ன, அப்ப அந்த நீன்றது யாரு, அப்ப அந்த நீன்றதுக்கு என்ன அர்த்தம், அப்ப அவங்க சொன்னாக்க அவர் என்ன செஞ்சிடறாரு, செஞ்சிடறாரு, மீது யாரு என்ன செய்யல, செய்யல அப்படின்னா, அந்த நீ என்ற இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா அப்படின்றதான் இந்த காலை நேரத்துல கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும், அப்ப யார் சொன்னா இயேசப்ப செய்வார், யார் சொன்னா இயேசப்ப செய்ய மாட்டார், ஆமே, யார் சொன்னா இயேசப்ப செய்வார், யார் சொன்னா ஏசப்பா செய்ய மாட்டான், சொன்னா செய்யறாலும் இருக்காரு, சொன்னா செய்யாத பரவலும் இருக்க, ஆமே, ஒரு ஆளு சொன்னா அந்த வார்த்தை தட்டுறதே இல்ல ஆண்டவர் அப்படியே செய்யறாரு, ஆனா ஒருத்தர் எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க,
கேட்கவே மாட்டேங்கிறாரு, செய்யவே மாட்டேங்கிறான். அப்படின்னா நான் சொல்றத கேட்டு அப்படியே அவர் செய்யணும்னா நான் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும்? நான் சொல்றத முதல்ல நான் சொல்றத ஏன் அவர் கேட்க மாட்டேங்கிறார்? அப்ப யார் சொன்னா கேட்க மாட்டார் அப்படின்றத முதல்ல சொல்லிட்டு, யார் சொன்னா கேட்பார்ன்ற ரெண்டாவது கதை உங்களுக்கு சொல்லி நான் ஜபத்தை முடிக்கிறேன். கத்தவளை ஆஸ்வதிப்பான். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 19 அதிகாரத்துக்கு பைபிள் திருப்புங்க. அப்போஸ்தலர் 19 அதிகாரம். யார் சொன்னா செய்ய மாட்டார் அப்படின்றத நீங்க முதல்ல கவனிக்கணும். அப்படின்னா ஒரு 3 வசனத்தை வேகமா வாசிக்கணும். அப்போஸ்தலர் 19 அதிகாரம் பக்கம் 191 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 191 பக்கம் 19 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும் கொஞ்சம் வேகமா வாசிக்க பார்க்கலாம். 10 வசனத்திலிருந்து 16 வசனம் வரைக்கும், 2 வருஷ காலம் ஆசியாவில் குடியிருந்த யூதருக்கும் கிரேக்கரும் ஆகிய எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை கேட்டாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறாங்க. யூதர்கள் கிரேக்கர் 2 வருஷமா ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறாங்க. எத்தனை வருஷமா கேட்கறாங்க? நீங்க எத்தனை வருஷமா வசனம் கேட்கறீங்க? நீங்க எத்தனை வருஷமா வசனம் கேட்கறீங்க? அப்ப நாங்க கேட்கறோம். சரி, எப்போதும் கேளுங்க. அடுத்து சொல்றாரு, பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். யார் கையினால? பவுலின் கையினாலே ஆண்டவர் விசேஷித்தமான காரியங்களை என்ன செய்யறாரு? ஆண்டவர் செய்யறார். அது என்னென்ன செய்யறார் அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்றாரு, அந்த பவுலுடைய தலைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன அப்படின்னு சொல்றார். 2 காட்டங்கள் சொல்றார். இப்ப பவுலுடைய கையில்னா அவன் சட்டையில இருக்கிற கச்சிப்பு உருமால என்ன அர்த்தம்? பவுலுடைய கச்சிப்பு. அப்ப உங்க நீங்க கச்சி வைப்பீங்களா? நீங்க எல்லாம் கச்சி வைக்கிறீங்களா? இப்பெல்லாம் வைக்க மாட்டோம். எங்க போனா வைக்கலாம்? இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனா இல்ல எங்கயாவது ஊருக்கு போனா என்ன செய்யறோம்? ஒரு கச்சிப்பு எடுத்து கையில வச்சுன்னு போவீங்க இல்லையா? ஆம்பளைங்க பேண்ட் போட்டானா என்ன செய்வாங்க? கச்சிப்பு வைப்பாங்க. லிங்கி கட்டினாலும் வேட்டி கட்டினாலும் அதுல என்ன செய்வாங்க? அது எடுக்க மாட்டேன், வைக்க இடம் இருக்கிறது அதனால எடுக்க மாட்டாங்க. இப்ப பவுல் என்ன செய்யறாருன்னா இப்படி கட்டி வச்சிருக்கிறார். இந்த பட்டிப்பு கையில வச்ச உடனே சில பேருக்கு அந்த ஊர்ல என்ன இருக்குது? நிறைய வியாதிக்காரங்க இருக்கிறாங்க. இப்ப பவுல் அங்க போல இந்த பவுல் பயன்படுத்தின இந்த கச்சிப்ப கொண்டு போய் அந்த வியாதிக்காரன் மேல போட்டா சரி, வியாதி என்ன ஆகுது? வியாதி என்ன ஆகுது? வியாதி எல்லாம் போயிடுச்சு. இத கொண்டு போய் பிசாசு பிடிச்சிருக்கிறவன் மேல இந்த கச்சிப்ப போட்ட உடனே அந்த பிசாசு எல்லாம் என்ன செய்யுது? போயிடுது. அததான் சொல்றேன். இப்ப பவுளுடைய நோக்கம் என்னன்னா, பவுல் சொன்னா ஏசப்பா செய்யறான். ஆமே, பவுல் சொன்னா ஏசப்பா செய்யறார். ஆண்டவரே இந்த வியாதி போனோம், சரிப்பா வியாதி போய். ஆண்டவரே எனக்கு பிசாசு இருக்கு, பிசாசு போனோம், சரிப்பா. பவுல் சொன்னா ஏசப்பா எல் செய்யறார். பவுல் சொன்னா, பவுல் சொன்னா ஏசப்பா. பவுல் சொன்னு மட்டும் இல்ல, பவுல் நினைச்சாலே செய்யறார். இப்ப பவுல் அங்க போல யாராவது ஒருத்தர் கொண்டு போய் இந்த பவுல் பயன்படுத்த இந்த கச்சிவை கொண்டு போய் வியாதி மேல போட்டா வியாதி போகுது, பேய் பிடிச்சது மேல போட்டா பேயெல்லாம் போகுது. அப்படின்னா இந்த பவுல் என்ன நினைக்கிறாரோ, ஆண்டவரே இந்த கச்சிவை கொண்டு போய் யார் மேல போடுறாங்களோ அவன் என்ன ஆயிடும்? சுகமாயிடும். ஏசப்பா கிட்ட பவுல் சொன்னா இத கொண்டு போட்டா அப்படியே நடக்கும். ஆமே. இப்ப யார் சொன்னா யார் கேக்குறாரு? பவுல் சொன்னா யார் கேக்குறாரு? ஏசப்பா கேக்குறாரு. ஆமே. இப்ப பவுல் என்ன சொல்றாரு? நான் போக மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த வீட்டுக்கு நான் போல, நான் பயன்படுத்துற இந்த வேர்வை எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறேன், இந்த நாத்த முடிச்ச கச்சி பட்டு போடுவாங்க,
என்ன ஆயிரணும் அப்பா, என்ன ஆயிரணும்? புரியுதா சொல்றது? இப்ப பவுல் சொல்றாரு, ஏசப்பா பார்த்து பவுல் சொல்றாரு, ஏசப்பா கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன், இது ஆல்ரெடி போல, ஆனா நான் போல, நான் எதை கொடுத்து அனுப்புறேன், என் கட்சி இப்ப கொடுத்து அனுப்புறேன், நான் பயன்படுத்துற என் துணிய கொடுத்து அனுப்புறேன், இதை கொண்டு போய் போட்ட உடனே அதனோ என்ன ஆயிடணும், சுகமாயிடணும், இந்த பேய் என்ன ஆயிடணும், போயிடணும் அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாரு, வீட்டுல உட்காந்து சொல்றாரு, ஒரு இடத்துல உட்காந்து சொல்றாரு, நான் அந்த வீட்டுல போக மாட்டேன், இங்க போக மாட்டேன், போக மாட்டேன், உட்காந்து ஜெபம் பண்றேன், நான் உட்காந்து பைபிள் படிக்கிறேன், நான் எங்க ஊழியக்காரன் கொடுத்து அனுப்புவேன், அவன் போய் இந்த கச்சிப்பை யார் மேல போடுறானோ அங்க நோய் என்ன ஆயிடணும், போயிடணும், அந்த வீட்டுக்கார பேய் என்ன ஆயிடணும், போயிடணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப ஏசப்பா என்ன சொன்னே, அதெல்லாம் முடியாது, நீ தான் போகணும் அப்படி ஏசப்பா சொல்லல, அப்படி ஏசப்பா செய்யல, ஏசப்பா அப்படி சொல்லல, அப்படியாப்பா பவுல் நீ சொன்னா நான் என்ன செய்யறேன், செய்யறேன்னு இத கொண்டு போய் பவுல் போடல, அந்த 11-12 சொல்லுது பாருங்க, அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து, அப்படின்னா அவன் எடுத்து வரல, கொண்டு வந்தவன் என்ன அர்த்தம், கொண்டு வந்தாங்க அப்படின்னு அர்த்தம், இப்ப எடுத்துட்டு வந்தாங்கன்னா என்ன அர்த்தம், அவன் வரல, வேற யார ஒருத்தர் எடுத்துட்டு வராங்க, எடுத்துட்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட, வியாதி அவனை விட்டு போயிருச்சு, பிசாசு பிடிச்சவங்களை போட்டாங்க, பிசாசு அவனை விட்டு போயிடுச்சு அப்படின்னா, இப்ப பவுல் அங்க உட்காந்து சொல்றாரு, இங்கோ உட்காந்து சொல்றாரு, ஆனா யார் செய்யறாரு, ஏசப்பா செய்யறா, ஆமே, அப்படி நீங்க சொல்ற ஒரு காரியத்தை ஏசப்பா அப்படி செஞ்சிருக்கிறாரா, பவுல் சொன்னா யார் செய்யறாரு, ஏசப்பா செய்யறா, அப்ப நம்ம சொன்னா அததான் நம்ம ஆண்டு சொல்றாரு, நீ சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ற, சரியா, இப்ப பவுல் சொன்ன உடனே யார் செய்யறாரு, இப்போ ஏசப்பா செஞ்சிட்டார், சரியா, அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, அதான் அதப்போ முக்கியமான காரியம், அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற யாருங்க, அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாக யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். இப்ப இத பார்த்த உடனே அங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 7 பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரே ஆசை, என்ன ஆசை, அவன் கச்சி போட்டா என்ன போகுது, நோய் போகுது, அந்த கச்சிப்பை கொண்டு வந்து போட்டா பேய் போகுது அப்படின்னா, இப்ப இவங்களும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்தார்கள் அப்படின்னு சொல்லுது, ஆமே, பவுலும் இயேசுபட சொன்னான், அவர் ஒரு ஆள் தான் பவுலு, இவங்க 7 பேரு, 7 பேரும் இயேசுப கிட்ட சொல்றாங்க, ஆமே, யார் கூட்டம் அதிகம், யார் கூட்டம் அதிகம், இன்னைக்கு எதை பார்த்தா பயப்படுறாங்க ஜனங்க, கூட்டத்தை பார்த்தா பயப்படுறாங்க இல்லையா, பாக்குறாங்க இப்ப அவங்க வீட்டுல பூரா அம்பள பிள்ளைங்களே இருக்குது, இப்ப 5 அம்பள பிள்ளைங்க இருக்குது, ஏதான ஒண்ணு ஜே ஜேன்னு என்ன செய்வான், வந்து ஆளுக்கு ஒரு பக்கம் நின்றுக்குவாங்கப்பா, இந்த குலவி வர்ற மாதிரி என்ன செய்வாங்க, வந்து நின்றுக்குவாங்கப்பா, அவங்க கிட்டே போகலாம், அவங்க கூட்டம் ஜாஸ்தின்னு, யாரு கிட்ட தண்டிக்கு போவாங்க, அந்த ஊர்ல ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறான், வேற யாருமே சொந்தக்காரங்களே யாரும் கிடையாது, அவனை அடிச்சா கூட ஏண்டா இவனை அடிக்கிறன்னு கேட்கறது என்ன கிடையாது, ஆளே கிடையாது, இவங்க கிட்ட சண்டைக்கு போவாங்களா இல்ல கூட்டமாக்கிறவங்க கிட்ட சண்டைக்கு போவாங்களா, நீங்க யார் கிட்ட சண்டைக்கு போவீங்க, நீங்க யார் கிட்ட சண்டைக்கு போவீங்க, நீங்க யார் கிட்ட சண்டைக்கு போவீங்க, அவங்க பார்த்தா ஆனா சாமி அதுங்க போறான், ஐயோ அதுங்களா, அவன் அதுக்கு வாய் கொடுத்து என்ன செய்ய முடியாது, அதுங்களோட வாயை கொடுத்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாதுடா சாமி, நம்மனும் வாய முடிஞ்சு போயிடலாம், ஏதாவது பேசினா பேசினு போறான் அப்படின்னுட்டு பேசுற பெரியாளர்கிட்ட போயிடுறான் இல்லையா, ஆனா அதே ஊர்ல ஒருத்தி யாருமே கிடையாது, அவ ஒருத்தி பேசணும்னு வச்சு என்ன ஆயிடுவான், ஏண்டி ஒரே ஒரு ஆடு இருந்துக்குன்னு கேட்டா ஏன்னு கேட்க நாதி கிடையாது உனக்கு, அடிச்சு போட்டா உன்னு போறதுக்கு ஏன்னு கேக்குறது என்ன கிடையாது உனக்கு, ஆளு நீ வந்து எங்கிட்ட பேசுறியா, எங்க கூட்டத்தை பத்தி தெரியுமா உனக்கு அப்படின்னு வரிஞ்சு கட்டி நிக்கிறோம், யாரு கிட்ட, யாரும் இல்லாதவங்க கிட்ட, இப்ப ஆண்டவர் பாக்குறாருன்னா 7 பேர் போய் ஒருத்தர் ஆண்டவரை சொல்றாங்க, ஆண்டவரே
நாங்க சொல்றோம் இந்த பேய் எல்லாம் போணும்னு. அங்க ஒரே வருத்தம் பவுல், அவர் சொல்றாரு ஆண்டவரே நான் போக மாட்டேன், என் கச்சிப்ப கொடுத்து அனுப்புறேன், அது போட்டா நோய் போயிடணும் பேய் போயிடணும். ரெண்டு பேரும் ஆண்டவரே சொல்றாங்க. ஆமே ஆண்டவன சொல்றாரு, நீ சொன்ன நான் செய்வேன்னு சொன்னாரு. பவுல் சொன்னார், ஆண்டவர் செஞ்சுட்டாரு. இப்ப இந்த ஏழு பேர் போய் சொல்றாங்கல்ல, இப்ப ஆண்டவர் செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணும் தானே. ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுது, பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தாங்க. ஒரே ஒரு அப்பனுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஏழு ஆம்பளை பிள்ளைங்க. இந்த ஊர் எப்படி இருக்கும்? ஒரு குடும்பத்துல ஏழு ஆம்பளை பிள்ளைங்க தான் அந்த வீட்டுல இருக்கா சண்டைக்கு போவாங்க, ஏழு பேரும் வந்து நிற்பான் இல்லையா? அப்ப அந்த ஊர்ல என்ன செய்ய முடியாது? நம்ம உப்பு கூட எடுக்க முடியாத சாமின்ட்ட ஒதுங்கி போயிடுவோம். ஏழு பேரும் போய் நிக்கிறாங்க. ஆண்டவரே நாங்க ஏழு பேரும் சொல்றோம், இந்த பேய் என்ன ஆயிடும்? போயிடணும் அப்படின்னு. இப்ப ஏசப்பா செய்யணுமா செய்யக்கூடாதா? ஆனா ஏசப்பா அங்க செய்யல. நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுது, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, யாரு? இந்த பேய் ஏழு பேரையும் பார்த்து சொல்லுது என்னன்னா, பொல்லாத ஆவி அந்த ஏழு பேர்களையும் அவர்களை நோக்கி, இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. என்ன சொல்லுது? எனக்கு பவுலையும் தெரியும், எனக்கு ஏசப்பாவையும் தெரியும். என் பேர்ல ஏசப்பா நாமத்தை சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு யார் கேக்குது? பேய் கேக்குது. எது கேக்குது? பேய் கேக்குது. இயேசுவி பேர நீ எப்படி சொல்லலாம்? நிறைய கொடுமையா இருக்குது. இயேசு பேர, இயேசுன்ற பேரை நீ எப்படி, நீ எப்படி சொல்ல, நீ எப்படி சொல்லலாம் அதை? நீ எப்படி அதை தாத்தியை சொல்லுவேன்? இயேசுன்னு பேரை நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இன்னும் நம்ம பாயிண்ட்ல சொன்னா, உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு என்ன தராதரம் இருக்கு? யார் பேர சொல்ல? பவுல் இயேசு பேரை சொல்றாரு, ஓகே அது கரெக்ட். பவுல் சொல்லலாம் இயேசு பேர, ஆனா நீ எப்படி சொல்லலாம்? ஏன்னா இயேசு பேர யார் சொன்னா என்ன? அம்மாவா இல்லையா? ஏசப்பா பேர யார் வேணா சொல்லாம சொல்லக்கூடாதா? இப்ப ஏசப்பா பேர் என்ன சொல்லலாம்? ஏசப்பா வேணா கேட்கலாம். டேய் என் பேர் என்ன செய்யாத, சொல்லாதரானு ஏசப்பா வேணா சொல்லலாம் இல்லையா? ஏன்னா உங்க பேரை சொல்லக்கூட, நான் சொல்றேன். எப்படி அந்த அம்மா பேரை நீங்க சொல்றீங்க? எப்படி அந்த ஐயா பேரை நீங்க சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏய் அவங்க பேரை சொல்ல வேணா அவங்க தான் சொல்லணும், நீ என்ன ஐயா சொல்றது அப்படிதானே கேட்கணும். உங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, நான் சொன்னா கேன கேட்பாங்களா? புரியுதா சொல்றது? உங்க பேரை, இந்த அம்மா பேரை நீங்க எங்க சொல்றீங்க அப்படின்னு நான் வந்து கேட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த அம்மா பேரை சொல்றத சொல்றது ஏன் விருப்பம், அவங்க பேரை சொல்ல வேணாம்னு யார் சொல்லணும்? அவங்க தான் வந்து சொல்லணும். நீ எடுக்க சொல்றதுக்கு அப்படி கேப்போமா? கேப்போமா கேட்க மாட்டோமா? கேப்போம் தானே. அப்படின்னா இப்போ ஆண்டவர் பேரை சொல்ல வேணாம்னு யார் சொல்லணும்? ஆண்டவர் தானே சொல்லணும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லல, அவர் அமைதியா இருக்கிறாரு. இப்ப பிசாசு வந்து சொல்லுது என்னன்னா, ஏய் நீ ஏன் இயேசு பேரை சொல்ற? பவுல் வந்து இயேசு பேரை சொல்லலாம், அது ரைட்டு. ஆனா நீ ஏன் சொல்ற? இப்ப இவனுக்கு என்ன வரும், எப்படி இருக்கும்? அது சொல்றது யாரு? மனிதன் சொன்ன கூட பரவாயில்ல இல்லையா? இல்ல பவுல் சொன்ன கூட பரவாயில்ல, இல்ல ஆண்டவர் சொன்ன கூட பரவாயில்ல. எந்த பேய பார்த்து போன சொல்றானோ அந்த பேய் சொல்லுது, ஏய் ஏசு பேரை நீ எப்படி சொல்லலாம்? ஏசு பேரை பவுல், எனக்கு ஏசுவும் தெரியும், ஏசு பேரை சொல்ற பவுலும் தெரியும், நீ யாரு? ஏசு பேரை சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு கேக்குது. இப்போ ஏசப்பா என்ன செய்யல? இவங்க சொல்றபடி ஆண்டவர் அவனுக்கு செய்யல. ஆமே இணையாது. பவுல் சொன்னா ஏசு செய்யறாரு, இவங்க சொன்னா இயேசு செய்ய மாட்டேங்கிறாரு. எங்க வீட்லயும் அப்படிதான் நடக்குது. என்னது? ஊர் உலகத்துல இருக்கிறவங்க சொன்னாலும் கேக்குறாங்க, நான் சொன்னா மட்டும். எங்க வீட்டுக்காரு யார் சொன்னாலும் கேட்டுக்கிறாரு, ஆனா நான் சொன்னா ஏ வாய மூடுறீன்றாரு, நீ என்னடி சொல்றதுன்றாரு, எனக்கு எல்லாம் தெரியுன்றாரு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க கட்டின பொண்டாட்டி, நான் சொல்றேன்னு செய்ய மாட்டேங்கிறாரு. அதே வீட்டுக்காரர் சொல்றாரு, எங்க கட்டின புருஷங்க நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்ன என்ன செய்யறா?
அவ சொன்னா கேக்குறா, இவர் நான் கேக்குறா, எல்லா சொன்னா கேக்குறா, நான் சொன்னா மட்டும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற. இப்ப ஏசுரா அதான் சொல்ற, அவங்க சொன்னா செய்யறாரு, இவன் சொன்னா செய்ய மாட்டேனா, அப்ப ஏசுறாரு அப்படிதாங்கிறாரா அப்படின்னா, ஏசுனாவர் அப்படி இல்லைங்க, சொல்றவன் யாரு, சொல்றவன், சொல்றவன் யாரு, இந்த சொல்றவன் எப்படி இருக்கிறான், அதுதான் இப்ப முக்கியம். எப்படி இருந்து சொன்னா ஏசப்பா கேட்பாரு, எப்படி இருந்து சொன்னா ஏசப்பா கேட்க மாட்டாரு. இவங்களை பத்தி சொல்லும் போது மேலேயே நம்ம வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்னா அந்த 12 வசனம் இப்படி நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம் அப்படின்னா, அவனுடைய சரீரத்தை அந்த 13 வசனம் பார்க்கணும், அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற, இவங்க யாருங்க, இவங்க யாரு, திரியறவங்க, திரியறவனா எப்படி, திரியறவனா எப்படி, திரியறவனா எப்படிங்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா, யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஒரு நபர், நீ என்ன சொன்னாலும் ஏசப்பா கேட்க மாட்டார். என்னங்க, இந்த 7 பேருக்கும் என்ன இல்ல, தேசாந்திரிகளாய் திரிகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். 7 பேரும் 7 வகையில போவான், எங்க வேணா போவான், எங்க வேணா வருவான், எங்க வேணா உட்காருவான், எங்க வேணா சாப்பிடுவான், எங்க வேணா இருப்பான். அவனை யாருமே என்ன செய்ய முடியாது, அவனை அப்பா கேட்க முடியாது, அவங்க அம்மா கேட்க முடியாது, அவன் சொந்தக்காரன் கேட்க முடியாது, அவன் அண்ணன் தம்பி கேட்க முடியாது, அவன் ஊழியக்காரன் கேட்க முடியாது, யாருமே கேட்க முடியாது, யார் கேட்டாலும் அடங்க மாட்டான். ஆமே, இப்ப அவன் யாருடைய கட்டுப்பாட்டிலுமே, இவன் யாருடைய கட்டுப்பாட்டிலுமே திரியறாங்கன்னு என்ன அர்த்தம், திரியறாங்க அப்படின்னு எப்படி திரிய, நீங்க சொல்லுவீங்கல்ல அது ஊரே திரியுது பா அப்படி சொல்லும் இல்லையா, அப்படி என்ன அர்த்தம், யாருடைய கேட்டனாலும் செய்ய மாட்டாமா, கேட்கவே மாட்டோம். அப்ப யார் சொன்ன காதவங்க என்ன சொன்னாலும் ஏசப்பா கேட்க மாட்டார். எப்படி என்ன என்ன காரியம், நீ யார் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற, நீ சொன்னா நான் எப்படி கேட்பேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றன்னா, நீ யார் சொன்னா கேட்ப, யார் சொன்னா நீ கேட்ப, யாராவது உனக்கு சொன்னா நீ கேட்டுக்குவியா, அப்படி நீ கேட்கிற ஆளா இருந்தா நீ சொன்னா நான் கேட்கறேன். ஆமே, என்ன பிரச்சனை, இந்த 7 பேரும் அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சபையில சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஊழியக்காரன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சொந்தக்காரன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மாமன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, மட்டன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அண்ணன் சொன்னாலும், யாரு சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்க யார் சொன்னா கேட்பீங்க, நீ சொன்னா, நீ சொன்னா நான் செய்யறேன், யார் சொல்றாரு, புரியுதா சொல்றது, சொல்றது விளங்குதா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சொன்னா நான் செய்யறேன், நீ சொன்னா நான் செய்யணும்னா யார் சொன்னா நீ செய்வ, யாராவது உனக்கு சொன்னா அதை செய்வியா, அப்படி செய்யற நபரா நீ இருந்தா நீ சொன்னா நான் செய்யறேன். ஆமே, இந்த 7 பேர் என்ன கிடையாது, யார் சொன்னாலும், தேவ சொன்னா இவனுக்கு கட்டு உடுப்பே இல்லைங்க. முதல்ல ஒரு தொடப்பம் வந்துச்சு, என்ன தொடப்பம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு தொடப்பம் வந்து, என்ன தொடப்பம், ஈச்சன் தொடப்பம்னு ஒன்று வந்துச்சு, வந்துச்சா, என்ன தொடப்பம், ஈச்சன் தொடப்பம்னு வந்துச்சு. இந்த ஈச்ச அந்த முள்ளை அறுத்து அதை காய வச்சு அதை நல்லா அடிச்சு அந்த முள்ளெல்லாம் போய்கிட்டு என்ன செய்வாங்க, அதை அப்படியே தொடப்பமா கட்டுவாங்க. அதுக்கு எத்தனை கட்டு போடுவாங்க, ஈச்சன் தொடப்பம் பார்த்துருக்கீங்களா நீங்க, இப்பெல்லாம் பார்க்க முடியாது, இப்பெல்லாம் இப்போ குனியாமலே பெருக்க தொடப்பம் எனக்கு இல்லையா, இப்போ குனியவே கூடாது, அப்படி நின்றுனே என்ன செய்யணும், நின்னே பெருக்கணும், அது அதுல அது குப்பையும் போறதுல அது 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 ஒரு பக்கம் சரி, அது வேதம் அது போகட்டும், அது இப்ப கிறவங்களுக்கு தெரியாது, ஈச்சன் தொடப்பம் இப்ப கிறவங்களுக்கு தெரியாது. மொத ஒரு காலத்துல ஈச்சன் தொடப்பம் வந்துச்சு, அது பார்த்தா ஒரு கை பெருசு இருக்கும் இல்லையா, ரெண்டு பக்கமா ரெண்டு பக்கம் பிரிச்சனை செய்வாங்க, ரெண்டு கட்டு போட்டிருப்பாங்க, கீழே என்ன ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கட்டு போட்டிருப்பாங்க. அதனால கிராமத்தை சொல்லுவாங்க, ஒரு தொடப்பத்துக்கு எத்தனை கட்டு இருக்குது, 3 கட்டு இருக்குது, எனக்கு ஒரு கட்டு உடுப்புமே இல்லைன்னு சொல்லுவாங்க திட்டம் போது.
அப்படின்னா ஒரு தொடப்பத்துக்கு மூணு கட்டு இருக்குது. உன்னை யாராவது கட்டுப்பட கட்டுப்பாடு, நீ யாருக்காவது கட்டுப்படுவியா? யார் சொன்னா நீ கட்டுப்படுவ சொல்லு. இவங்க சொன்னா அவங்க தவறவே மாட்டாங்க, அப்படியே அதை செய்வாங்க அப்படின்ற ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையில இருந்தா நீ சொன்னா கேசப்ப செய்வார். அவங்க என்ன எனக்கு சொல்றது எனக்கு தெரியாதா என்ன? இவங்க என்ன எனக்கு சொல்றது எனக்கு தெரியாதா என்ன? யாருடைய கட்டுப்பாட்டு நீ இல்லாத வரைக்கும் நீ ஏழு பேர் சொன்னாலும் சரி, நீ எழுபது பேர் சொன்னாலும் சரி, ஏசப்ப என்ன செய்ய மாட்டானா? கேட்க மாட்டார். ஆனா இந்த காலத்தை சொல்றாரு, நீ சொன்னா நான் செய்யறேன். நீ சாதாரண மனுஷன், நான் சர்வ வல்லமையில ஆண்டவர், ஆனா நீ சொன்னா நான் செய்யறேன். பவுல் சொல்ற, ஆண்டவரே நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், என் கட்சி இப்ப கொடுத்து அனுப்புறேன், நான் போக மாட்டேன், என் கட்சி இப்பதான் கொடுத்து அனுப்புவேன். இத போய் எந்த வியாதி மேல போட்டாலும் சரி, என்ன ஆயிடணும்? அந்த வியாதி போயிடணும். எப்பேற்பட்ட மந்திர கட்டு மேல போட்டாலும் சரி, அந்த மந்திர கட்டு என்ன ஆயிடணும்? போயிடணும். எப்பேற்பட்ட பிசாசு மேல போட்டாலும் சரி, அந்த பிசாசு என்ன செய்யணும்? போயிடணும்னு வீட்டுல உட்காந்து சொல்றாரு ஆண்டவர். அப்படியே அதை செய்யறார். ஆனா இவங்க ஏழு பேரும் வீட்டுல உட்காந்து சொல்லல, ஒரு பிசாசு பிடிச்சிருக்குது, அந்த பிசாசு பிடிச்சவங்க இடத்துல போய் சொல்றாங்க, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவி நாமத்துல இவங்களை விட்டு போ அப்படின்னு சொன்னே பேய் கேக்குது. ஏய் நீ யாரா? என் பேர் சொல்ற ஏசப்பா பேரை சொல்றது உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ ஏசப்பா பேரை சொன்னா பேய்க்கே பிடிக்கிறதால இருக்கிறாங்க. ஆமே ஏசப்பா பேரை சொன்னா யாருக்கு பிடிக்கல? பேய்க்கே பிடிக்கல. இவன் ஏன் அந்த பேரை சொல்றான், இவன் அந்த பேரை சொல்றான், இந்த பேரை சொல்றதுக்கும் இவங்களுக்கு என்ன இல்ல? அப்ப ஏசுநாதர் பேரை சொல்றது கூட என்ன இருக்குதுங்க? பேரை சொல்றது கூட என்ன இருக்குது? தகுதி இருக்குது. ஏசுநாதர் பேரை சொல்றது கூட தராதரம் இருக்குது. நீ சொல்லிக்கலாம், ஆனா பேய் கேக்குதவன இயேசுவும் எனக்கு தெரியும், பவுலும் எனக்கு தெரியும், நீ யார? ஏச பேரை சொல்லு வர அப்படின்னு பேய் நம்மளை கேட்டா என்ன ஆகும்? அப்படின்னு பேய் நம்மளை பார்த்துக்கிட்டா என்ன ஆகும்? கதை கந்தல் கேட்டு சும்மா விடல. அவனை சும்மா விடுச்சா? சும்மா விடல. அடுத்த வசனம் படிமா? நீங்க படிக்க பாக்கலாம். அடுத்த வசனம் நான் படிக்க, நீங்க படிங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவங்க மேல பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவங்க வஸ்திரங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டான்? முடிஞ்சு சட்டையே காலங்க, சட்டையே கிழிச்சிட்டான். நீ எப்படா இயேசு பேரை சொல்ல? அவன் சொன்னதுக்காக குடிக்கிறீங்க. யார் பேரை சொல்லக்கூடாது? இயேசு பேரை சொன்னா யாருக்கே பிடிக்கல. இயேசு பேரை சொல்றது யாருக்கே பிடிக்கல? பிடிக்காதன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு நபர், ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு நபர். ஒரு குடும்பத்துக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்குதுங்க, ஒரு குடும்பத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, நமக்கு தெரியணும். மத்த குடும்பம் அப்படி இருக்கலாம், ஆனா நம்ம குடும்பம் இப்படிதான் இருக்கணும். உங்க குடும்பத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கா? உங்க குடும்பத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கா? உங்க கட்டுப்பாடு என்ன? உங்க குடும்ப பழக்க வழக்கம் என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்க குடும்பத்தை குறித்த பழக்க வழக்கம் என்ன உங்களுக்கு தெரியுமா? உங்க பிள்ளைங்க, அப்பா இங்க போனாக்க எங்க அப்பா பேசுவாரு, இங்க போனாங்க அம்மா பேசுவாங்க, இது நம்ம என்ன செய்ய மாட்டாங்க, இது ஏத்துக்க மாட்டாங்க, சண்டை பிடிப்பாங்க, போக மாட்டேன், இது எங்க வீட்டுக்காரர் பிடிக்காது, இது எங்க வீடு சண்டை போடுவா, அங்க போக மாட்டேன். அப்படி உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு கட்டு இருக்கா? உங்க குடும்ப கட்டுப்பாடு என்ன? உங்க குடும்ப கட்டுப்பாடு என்ன இருக்கா? உங்க குடும்பத்தோட கட்டுப்பாடு இருக்கப்பா?
குடும்ப கட்டுப்பாடு என்ன? உன் குடும்ப பழக்கம் என்ன? உங்க குடும்பத்துக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கா? இது நம்ம குடும்ப பழக்கம், இது நம்ம குடும்ப வழக்கம். அப்படி உங்க குடும்பத்துக்கு ஒரு கட்டுப்பாடோ ஒரு பழக்கமோ ஒரு வழக்கமோ உங்களுக்கு குடும்பத்துக்கு இருக்குதா? ஒரு கட்டம் கிடையாது, ஒரு உடுப்பம் கிடையாது. எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம், எங்க வேணா உட்காரலாம், எங்க வேணா சாப்பிடலாம், எங்க வேணா தூங்கலாம், என்ன கிடையாது. எவ்வளவு நேரத்துக்கு போகணும், எவ்வளவு நேரத்துக்கு வரணும், எங்க நிக்கணும், எங்க நிக்க கூடாது, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, யாரோட சேரணும், யாரோட சேரக்கூடாது, கட்டுப்பாடு இருக்கா? உன் குடும்பம் வர கட்டுப்பாடு இருக்கா என்ன? இல்ல, ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. யார் வேணா போலாம், எங்க வேணா போலாம், பிறந்த விட நாய் விட்ட மாதிரி எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். ஏன கேக்குறதும் போன மாட்டையும் தேடுறதில்ல, வந்த மாட்டையும் பிடிக்கிறதில்ல. ஒரு நாள் கதை கிரியை செய்ய ஜாக்கிறது, ஒரு நாள் தேவன் கிரியை செய்ய மாட்டாருங்க. நீ நினைக்கிற ஜோமனா போதுமா? ஜோமனா ஜோமன் தானே பண்ணான், ஏழு பேரை ஜோமன் தானே பண்ணாங்க. என்ன இல்ல, கட்டுப்பாடு இல்ல. ஒவ்வொரு குடும்பத்துக்கு என்ன இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணுங்க, ஒரு வழக்கம் இருக்கணுங்க. இது நம்ம குடும்ப வழக்கம் சொல்லுவாங்க இல்லையா. உங்க ஊர் வழக்கம் ஒன்று இருக்குது இல்லையா, செத்தா அரிசி படத்து வைக்கிறீங்க, இதை வேணா மாத்துவியா? மாத்துவீங்களா? மாத்த மாட்டீங்களா? ஏன்? இது எங்க குடும்பத்துல, எங்க எங்க ஊருடைய உங்க ஊர் வழக்கம் தானே. செத்து போனா அரிசி படத்து படத்து உங்க ஊர் வழக்கம் தான், வழக்கமா இல்லையா? எங்க ஊர்ல அப்படி கிடையாது. நான் சார் அரிசி 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 பக்கம் போறதுல, பருப்பு பக்கம் போறதுல, எப்பயுமே போறதில்ல. தன்னை காரியம்னா நகை போடணும், இது யாருடைய எந்த ஊர் வழக்கம்? உங்க ஊர், நான் உங்களுக்கு குறையா சொல்லல, இது உங்க ஊர் வழக்கம் தானே. வழக்கமா? வழக்கமாப்பா, வழக்கம் தானே. செத்துமா அரிசி படுத்து என்பது வழக்கம் தானே. இதை மாத்த முடியுங்களா? இதை மாத்த முடியுமா? முடியாதுல்ல. ஏன் உலக என்ன சொல்லுவீங்க, இது எங்க ஊரு வழக்கம் அப்படின்னா உன் குடும்பத்துக்கு என்ன வழக்கம்? உன் ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்குல்ல, உன் ஊருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குதுல்ல. இது ஊர் கட்டுப்பாடு சொல்றாங்கல்ல, உன் குடும்பத்து என்ன கட்டுப்பாடு? உன்னை யார் கண்ட்ரோல் பண்றது? உன்னை யார் கட்டுப்பாடு பண்றது? யார் இருக்காங்களா? யாரும் கிடையாது. போன மாட்டேன் தேர்றதில்ல. காலையில பச்சை விட்டு வெளியே போச்சு மாடு, எங்க போச்சு? வந்து சாயம் தேர்ல, அங்கிருந்து மாடு மிக சாயங்காலம் வீட்டுக்கு வந்திருக்கு. வந்த மாடு என்ன செய்யல? முடிக்க கட்டல. ஒரு நாள் கத்த கிரியை செய்ய மாட்டாருப்பா. நீ நினைக்கிற யாராவது சொன்னா நீ கேப்பியா? உனக்கு யார் சொல்றது? யார் சொன்னா நீ கேப்ப? யாருடைய கட்டுப்பாடுல இருக்கிற, யாருடைய கண்ட்ரோல் நீ இருக்கிற? உன்னை யார் கண்ட்ரோல் பண்றது? சைக்கிளுக்கு பிரேக் இருக்கா? சைக்கிளுக்கு பிரேக் இருக்கா? ஏன் பிரேக் வச்சிருக்கிறாங்க? வண்டிக்கு பிரேக் இருக்கா? பஸ்ஸுக்கு பிரேக் இருக்கா? அந்த பிரேக் எப்ப ஃபெயிலர் ஆகுதோ அப்ப ஆக்சிடென்ட். ஏன் ஆக்சிடென்ட் ஆகுது? பிரேக் பிடிக்கல. அப்ப பிரேக் இல்லாத வண்டி என்ன ஆகும்? சீக்கிரம் எங்கே ஆனா இப்ப முட்டும், அங்க முட்டி மோதி உடஞ்சி அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும். உனக்கு பிரேக் இருக்கா? உனக்கு பிரேக் இருக்கா? உன்னை யார் பிரேக் பிடிக்கிறது? உன்னை யார் கண்ட்ரோல் பண்றது? உன்னை யார் கட்டுப்பாடு பண்றது? என்ன இருக்காங்களா? யார் சொன்ன கேப்ப? யாருடைய கட்டுப்பாட்டிலும் யாருடைய கண்ட்ரோலும் இல்லாம நினைச்ச இடத்துக்கு போய் நினைச்சதை சாப்பிட்டு, நினைச்ச இடத்துக்கு வந்து, நினைச்ச இடத்துல உட்கார்ந்து, நினைச்ச இடத்துல தூங்கி, எங்க வேணாலும் போலாம் அப்படின்ற நினைவுல நீ வாழ்ந்து கொண்டு நீ தலைகேறனு ஜெபம்னாலும் சரி, ஒரு நாளும் ஜெபத்தாண்டவர் அங்கீகரிக்கவே மாட்டார் என்றத இந்த வேதத்தின் ஆதாரத்தை புரிஞ்சுக்கும். நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு கண்ட்ரோல் இருக்கணுங்க. இவர்கள் இந்த ஏழு பேர் யாரு? தேசாந்திரிகளாய் திரியறவங்க. எப்படி திரியறவங்க? தேசாந்திரிகளாய் திரியறவங்க சொல்லுது பைபிள். திரியறவங்களாம், ஒரு இடத்துல பார்க்க முடியாது, ஒரு இடத்துல கண்டுபிடிக்க முடியாது, ஒரு இடத்துல பார்க்க முடியாதவங்கள. யாருடைய கட்டுப்பா இருக்க மாட்டாங்க. அவங்களை யார கேட்டாலும் தெரியாது, அவங்களை கேட்டாலும் தெரியாது, இவங்களை கேட்டாலும் தெரியாது, யாரை கேட்டாலும் தெரியாது.
யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாம நீ வாழ்ந்து கொண்டு நீ எவ்வளவு காரியம் செஞ்சாலும் சரி, ஏழு பேரும் ஆசாரியனுடைய பிள்ளைங்க. ஆசாரியன் யாரு? ஆண்டவரை முகமுகமா தரிசிக்கிறவன் பிள்ளைங்க ஏழு பேர், அவங்க ஆசாரியங்க. அந்த ஏழு பேர் போய் சொல்ல ஆண்டவரே இந்த ஆளுக்குள்ள பிசாசு போயிட்டம்பான்னு சொல்ல பண்றாங்க. ஆனா பிசாசு கேக்குது, நீ யாருடைய கட்டுப்பாட்டுல இல்ல, நீ வந்து என்ன துரத்துறியா? யார் கட்டுப்பாட்டுல இருக்க? நீ தேசாலே திரியிற ஆளு, நீ ஊர் சுத்துற ஆளு, நீ உலகம் சுத்துற ஆளு, நீ நாடு தக சுத்தி கிடக்கிற ஆளு. ஒரு கண்டோரே கிடையாது. இஷ்டம் போல போய் கிடப்பேன், இஷ்டம் போல அணைஞ்சு கிடப்பேன், எப்படி வேணாலும் போப, எங்க வேணாலும் அப்படியே சுத்திட்டு கிடப்பேன். அப்படிப்பட்ட யார் சொன்னாலும் கேட்காத நீ வந்து நீ சொன்னா நான் கேட்கணுமா? கட்டுப்பாடு இல்லாத நபரங்க சொன்னா பேய் கூட கேட்காதுங்க, பேயே கேட்காது. ஏசன் எப்படி கேட்பார்? எங்க நம்ம சொன்னா பேயே கேட்கறீங்க, ஏசார் எப்படி கேட்பாரு? யாரு உன கட்டுப்பாடு பண்றது? யாரு உன கண்ட்ரோல் பண்றது? உனக்கு யார் பிரேக்கு? அப்படியே இருக்காங்களா? நானே ராஜா, நானே மந்திரி, அவ்வளவுதான். நமக்கு தெரியாது என்ன இருக்குது, எல்லாமே தெரியுமே. போடு போடு, அந்த நிலைமையில வாழ்ந்துட்டு நீ என்ன சொன்னாலும் ஆண்டவர் செய்ய மாட்டார், கேட்கவே மாட்டார். அப்ப அந்த பவுல் சொன்னதை கேட்டாரு. அப்ப அந்த பவுல் கட்டுப்பாடு உள்ள ஆளா? இந்த பவுல் கட்டுப்பாடு உள்ள ஆளா? கலாத்திய இரண்டாம் அதிகாரம், பவுல் கட்டுப்பாடு உள்ள, அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன். ஒரு காரியத்தை பாருங்க, கலாத்திய இரண்டாம் அதிகாரம், கலாத்திய இரண்டாம் அதிகாரம் 258 பக்கம், புதிய ஏற்பாட்டுல 258 பக்கத்துல கலாத்திய இரண்டாம் அதிகாரத்துல பவுல் சொல்ற சில வார்த்தை நான் வாசிக்கிறேன். முதல் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. 14 சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ ஆவியினாலே போய் பிரஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் நான் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கு தனிமையாய் அவர்களை விவரித்து காண்பித்தேன் என்று சொல்றார் பவுல். ஒரு பிரதான அப்போஸ்தல. அந்த அப்போஸ்தல 12 அப்போஸ்தலத்துல போய் நான் என்ன செய்யறேன், நான் செய்யறது சரிதானா, நான் போறது கரெக்டா, நான் பேசுறது கரெக்டா, நான் செஞ்சது கரெக்டான்ட்டு அந்த 12 அப்போஸ்தல இடத்துல போய் என்ன செய்யறாரு, நான் செஞ்சது எல்லாத்தையும் விவரிச்சு சொல்றாரு. இதுங்க போனேன், இந்த இடத்துல பேசினேன், இந்த இதை சொன்னேன், இங்க நான் வந்தேன், இந்த வருஷம் இந்த மாசம் இந்த நாள் இதுவெல்லாம் செஞ்சேன். எத்தனை சொல்றாரு? 14 வருஷமா செஞ்சத யாருக்கு சொல்றாரு? இந்த பவுல் அப்போஸ்தல பேதுரு யாக்கோபு அந்த 12 அப்போஸ்தல இடத்துல விவரித்து காண்பிக்கிறார், விவரித்து சொல்றார். அப்படின்னா பவுல் என்ன செய்யறாரு, தனக்கு மேல தன்னை கட்டுப்பாடு பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறாரா? பவுல் ஒரு அப்போஸ்தல, பயங்கர மராக்கள் நடக்குது, நோயெல்லாம் போகுது, பேயெல்லாம் ஓடுது. அப்பேற்பட்ட ஒரு நபர் என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எங்க போறாருன்னா எருசலேமுக்கு போய் பிரதான அப்போஸ்தல இடத்துல விவரித்து காட்டான். தான் செஞ்சத, நான் போனது, நான் வந்தது, நான் என்ன 14 வருஷ ஊழியத்தை விவரித்து சொல்றார். இதெல்லாம் செஞ்சேன், இதெல்லாம் கரெக்டா, இதுல என்ன தப்பு இருக்கு, என்ன சரி பண்ணணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கிறார், யார் கேட்கிறார்? இந்த பேதுரு சொல்றத, இந்த யாக்கோபு சொல்றத, இந்த யோவான் சொல்றத யார் கேட்பாருன்னா பவுல் கேட்பார். ஏங்க பவுல் சொன்னதை ஏசார் கேட்கிறேன்னா, இந்த பவுலுக்கு ஒரு ஆள் சொன்னா அவர் என்ன செய்வாரு, கேட்பார். இந்த பவுலுக்கு ஒரு ஆள் சொன்னா அவர் கேட்பா, கேப்பியா? உனக்கு யார் சொல்றது? அவ்வளவு பெரிய மனுஷன், 3 வானம் வரைக்கும் போயிட்டு வந்தாரு. எத்தனை வானம்? 3 வானம் வரைக்கும் போயிட்டு வந்தவரு, பயங்கர வெளிப்பாட பார்த்தவரு. இந்த புதிய ஏற்பாட்டுல அனே பாதி புத்தகம், 14 புத்தகத்தை எழுதி நிற்கிறாருங்க. ரோமர்ல இருந்து எபிரேயர் வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் எழுதி வச்சிருக்கிறார். புதிய 26 புத்தகத்துல
பதினாலு புத்தகம் இந்த பவுல் எழுதியிருக்கிறார். அவ்வளோ பெரிய மனுஷன் சொல்றாரு, என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், என்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன இருக்கணும், ஒரு ஆள் இருக்கணும். நாங்க மாசம் மாசம் ஊழியர் கொடுத்து போறோம், எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு தலைமை ஊழியக்கார் இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு பெரிய ஆளு, என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் சபா இருக்கிறாரு. யார் இருக்காரு? 300 சபைக்கு பாசங்க, 6000 பேருக்கு ஊழியக்காரங்க, 300 விசிறி இருக்கிறாருங்க. அவ்வளோ பெரிய மனுஷன் தேவ மனுஷன் சொல்றாரு, நான் இவ்வளோ பெரிய கூலிதை செய்யறதுனால நான் தடியறத தாண்டவனா மாறல, என்னங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்களுக்கு மேலே யாரும் இருக்கிறாரு, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் அப்பா இருக்கிறான்னு சொல்றாரு. எங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் இருக்கிறாரு, அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் இருக்கிறாரு, அவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு 3 பேரை குழுவை வச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு அவளை தடை பண்ணி அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு கட்டுப்பாட்டுகளை வைக்கிறதுக்கு ஒரு நபர் இருக்கணும். அப்படி யார் சொன்னா நீ கேட்பையோ, நீ சொன்னா ஆண்டவர் கேட்பார், நீ சொன்னா நான் செய்யறேன், நீ சொன்னா நான் செய்யணும்னா நீ யார் சொன்னா செய்வே ஆண்டவர் கேட்கிறார். நீ சொன்னா நான் என்ன செய்யற எதிர்பார்க்கிற, நீ சொல்றத நான் செய்யலன்னா கோவிச்சுக்கிற தண்டை பிடிக்கிற என்னவோ பண்ற இருக்கட்டும், உனிக்கார சொல்றது நீ யார் சொன்ன செய்வ, யார் சொன்னாவது நீ செஞ்சா, நீ சொல்றத நான் செய்வேன், யார் சொன்னாலும் நீ செய்ய மாட்ட, ஆனா நீ சொன்னா நான் செஞ்சிடணும். சரியா? சரியா? யார் சொன்னாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம், ஆனா நம்ம சொன்ன ஆண்டர் உடனே என்ன செஞ்சிடணும், செஞ்சிடணும். நடக்குமா? ஒரு நாள் நடக்காது. நீ சொல்றத ஆண்டவர் செய்யணும்னா உனக்கு சொல்றத நீ செய்வியா? அந்த ஆண்டவர் சொல்றத இல்ல ஆண்டவரால் சொல்லப்படுறவங்க இல்ல ஆண்டவரால் அனுப்பப்படுறவங்க சொல்றத நீ செய்வியா? ஆண்டவரால் அனுப்பப்படுறவங்க நீ சொன்னத நீ செஞ்சா நீ சொல்றத ஆண்டவர் செய்வார். இந்த காலை சொல்றார், நீ சொன்னா நான் செய்யணும்னா நான் சொல்றத நீ செய், நீ சொல்றத நான் செய்வேன். எங்களை முடிவோம், கத்தமைக்கு பார்ப்போம். என்ன முடிக்கிறேன், கத்த உதவி செய். தகப்பனேயும் நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்துல நோக்கி நாங்க பாக்குறோம், எத்தனையோ நாட்கள் எத்தனையோ கதை சொல்லிட்டாண்டவரே, ஆனா நீங்க செய்யல, ஆனா இந்த காலை நேரத்தை சொல்றீங்க, நீ சொன்னா நான் செய்யறேன்றீங்க. ஏன் கடந்த நாட்கள்ல நாங்க சொன்னதை நீங்க செய்யலன்னா, நீங்க சொன்னதை நாங்க செய்யாம போயிட்டோம், அதனாலதான் நாங்க சொன்னதை நீங்க செய்யலன்றத இந்த காலை நேரத்தில் வேங்கிக்கிட்டோம். ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறது அந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்க சொன்னா நாங்க செய்யறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறேன். நாங்க சொல்றத நீங்க செய்யுங்கப்பா. பவுலுக்கு யார் சொன்னாலும் செய்வார், அதனால பவுல் சொல்றத ஏசப்பா செய்யறார். இந்த 7 பேரும் யார் சொன்னா செய்ய மாட்டான், அவன் சொல்றத ஏசப்பா செய்யல. யார் சொல்றத நீ செய்யாம போனா நீ சொல்றத ஏசப்பா செய்ய மாட்டார், ஏசப்பா சொல்றத நீ செஞ்சா நீ சொல்றத அவர் செய்வார். நீ சொன்னால் நான் செய்வேன்னு சொல்லி இந்த காலை நேரத்தை ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். பரிசுத்த பிதாவே, கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கடந்த நாட்டில் சொன்னதை நாங்கள் செய்யாம போயிட்டோம், எங்களை தயவாய் மன்னிங்க. இந்த நாட்கள்ல ஆண்டவரே நீங்க சொல்றத நாங்க செய்தி ஒப்புக் கொடுக்கிறோம், நாங்க சொல்றத நீங்க செஞ்சு எங்களை ஆசீர்வதிங்க சாமி. கிருபை எங்க கூட இருக்கட்டும், ஆளுகைக்கு பராமரிக்க ஒப்புக் கொடுக்குறேன். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியாத்தமா சரீரத்தில் சுகமாய் வாழ்ந்திருக்கட்டும் என்று பிதாக்குவான பரிசுத்தாவை நாமத்தை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் உண்டாகட்டும், தீமைகள் நன்மைகளாய் மாறட்டும். தேவ கிருபையும் மனித தயவும் உண்டாகட்டும். வாழாக்கமல் தலையாக்கம், கீழாக்கமல் மேலாக்கம், வலதுபுறம் இடதுபுறமும் இடம் கொண்டு பிறக்கும்படி வானத்துக்குரிய ஆஸ்வதித்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தனை நிறைப்ப நீங்கள் ஆஸ்வதிக்கமா ஜெபிக்கிறேன். அப்படியே ஊழியர் கடமை செஞ்சிருக்கிறேன். சகல துதிகள் மகிமையெல்லாம் உங்க ஒருபரிக்க உரியது. உங்களை உயர்த்துகிறோம், தாழ்த்தி பரிமாக்குறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இவங்க சொல்லுவதை கேட்டு அப்படியே செய்யப்பான் மனப்புறம் ஆசுவதி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. தினாத்துமாவே கத்தரே சோதரி, முழுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, தினாத்துமாவே கத்தரே சோதரி, கத்த செய்த சில உபகாரங்களையும் ஒருபோது மறவாது. ஆமே, ஆமே.